بسم الله الرحمن الرحيم. لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. يقول الله عز وجل في محكم التنزيل، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அவன் தனித்தவன், அவனுக்கு இணைத்துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கின்றேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை, அல்லாஹ்வுடைய ஒரு தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை பெருமைப்படுத்தும் விதமாக குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். ஸோ அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, அதாவது இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் வந்து நான் இறக்கியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்போ இந்த மாதத்தில் தான் என்ன முதல் முதல் வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முதல் முதல்ல வஹி வந்தது அப்போ இந்த மாதம் தான். ஸோ அப்போ இந்த மாதத்தில் தான் அவங்க நபி ஆகிறாங்க. ஸோ அப்போ அவங்க நபி ஆகிறது அந்த சம்பவம்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, சீராவிலலாம் நிறையா கேட்டிருப்போம், சூரத்துல் அலக்கில் அந்த முதல் 5 வசனம் வரும். ஸோ அப்போ அவங்க ரசூல் சாஸ்திரம் வந்து பயந்து போய் ஹதீஜா ரதில்லாஹு கிட்ட வந்து பேசுவாங்க, ஹதீஜா ரதில்லாஹு ஆறுதல் படுத்தி இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் ரசூல் சாஸ்திரம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைய தினத்திலேருந்து எனக்கு வந்து ஓய்வுன்றதே கிடையாதுன்னு ரசூல் சாஸ்திரம் வந்து சொல்லுவாங்க. அதாவது முதல் வகி வந்த உடனே அவங்க ஹதீஜா ரதில்லாஹு கிட்ட சொன்ன என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தா, இன்றைய தினத்திலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதத்தை தான் குர்ஆன் அல்லாஹ் அருளியிருக்கான். ஸோ அப்போ இந்த மாதத்தில் வந்து ரசூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து இன்றைய தினத்துலேருந்து நான் எனக்கு வந்து ரெஸ்ட்ன்றதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இஸ்லாத்துடைய வெயிட்டேஜ் என்னென்னு அவங்க அந்த டைம்லேயே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த முதல் வகையிலேயே அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய பொறுப்பு அவங்க மேலே வந்திருக்குன்றதை அவங்க வந்து உணர்றாங்க. ஸோ அதனால தான் இன்றைய தினத்துலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது நம்ம இந்த குர்ஆனுடைய மாதம் என்று சொன்னால் நம்ம அதிகபட்சமாக நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் தராவி தொழுவோம், அப்படி இல்லையா தனிப்பட்ட முறையில் ஒரு தடவையோ இல்லை ரெண்டு தடவையோ குர்ஆன் ஓதி முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ஸோ அப்போது குர்ஆன் ஓதி முடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா, குர்ஆன் ஓதுறதுக்காக. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வரத்திலில் குர்ஆன தருத்திலான்னு சொல்கிறான், குர்ஆனை அழகிய முறையில் நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு. ஸோ அப்போது குர்ஆன் அழகிய முறையில் ஓதுங்கள்ன்ற அந்த வசனம் இருக்கு இல்லையா, அது வந்து வெறும் இந்த ரமதானுடைய மாதத்தில் மட்டும்தானான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்காது. 365 நாளுமே தான் நம்ம தொழுகிற எல்லா தொழுகையிலும் தான் நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை நிறுத்தி நிதானமாக தான் ஓதணும். ஸோ அப்போது அது ஃபர்லான தொழுவையாக இருக்கட்டும் இல்லை உபரியான வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், எப்போவுமே நம்ம குர்ஆனை நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அப்போது அந்த ஓதுங்கள்ன்ற வசனம் இருக்கு இல்லையா, அந்த நிறுத்தி நிதானமாக ஓதுங்க, குர்ஆனை வந்து கம்ப்ளீட்டாக ஓதுங்கன்ற ஒரு வசனம், அது வெறும் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு மட்டும் கிடையாது, அது வந்து ஒட்டு நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம எப்போ என்ன பண்ணாலும் நம்ம இந்த என்ன பண்ணணும், குர்ஆனை வந்து ஓதி முடிக்கணுன்றது நம்ம வந்து ஒரு வணக்க வழிபாடாக நம்ம வந்து செய்யலாம். ஸோ அப்போது இந்த விஷயத்தை நம்ம வெறும் இந்த ரமதானுடைய மாதத்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்தில் மட்டும்தான் நம்ம குர்ஆனை ஓதி முடிக்கணுன்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை நம்ம வைக்கக்கூடாது. ஸோ அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய தினத்திலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாது. ஸோ அப்போ அதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தில் எப்படி வருதுன்னு அப்படின்னு பார்த்தா, ஹோலதி அஞ்சல ரசூல் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, நான் தான் இந்த நபியை வந்து நேரான உண்மையான மார்க்கத்தை கொண்டும் இந்த வழிகாட்டியை கொண்டும் நான் தான் இந்த நபியை வந்து அனுப்பி வச்சேன்னு சொல்லுவான். மேலும் அதை தொடர்ந்து என்ன சொல்லுவான், நீ யுஸ்ஹிரஹு அல தீனி குல்லி ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா, அதாவது அவன் தான் இந்த நபியை
சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பி வைத்தான். எதற்காக? யூதுகீரகம் அடத்தீனி கொல்லி, இந்த மார்க்கத்தை மற்ற மதங்களை விட மற்ற மார்க்கத்தை விட ஒருபடி மேலங்கம் செய்வதற்காக தான் இந்த மத அல்லாஹ் வந்து இந்த நபி அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போது அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைய தினத்திலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த டைமில் நம்ம ரமதானுடைய மாதம்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஓய்வு இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்ம ரமதானுடைய மாதத்தில் தான் அதிகமாக ஓய்வு எடுக்கிற மாதமே இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ரமதானுடைய மாதமாக தான் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னது இன்றைய தினத்துலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இந்த மார்க்கத்தை அவங்க என்ன பண்ணி ஆகணும், மேலும் அதாவது எல்லா மார்க்கத்தை விட ஒரு சுப்பீரியராக இந்த மார்க்கத்தை மாற்றணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க அந்த டைமில் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ரமதான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு குரான் உதர ஓதி முடிக்கணும் இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம். நம்ம இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்யணும், இந்த மார்க்கத்தை வந்து ஒரு சுப்பீரியரான ஒரு மார்க்கமாக மாற்றணுன்றதுக்காக நம்மளுடைய முயற்சி வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பட்சத்தில் அல்லாஹ் சொல்லும்போது இந்த குரானை இறக்குனதுக்கான நோக்கம் என்ன, இந்த மார்க்கத்தை வந்து மேலோங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் அல்லாஹ் வந்து இந்த குரானை இறக்கியிருக்கான். ஸோ அதனால தான் இந்த மாதத்தை குரானுடைய மாதம் என்று அல்லாஹே சொல்கிறான். ஸோ அப்போ குரானுடைய மாதம்னு சொல்லும்போது குரான்ன்ற குரான்னா என்னன்னு அல்லாஹ்வே மறுபடியும் அதை தொடர்ந்து சொல்ல வரும். அதாவது இந்த குரான் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ஹுதல்லின் நாஸ், அதாவது மனிதர்களுக்கான ஒரு வழிகாட்டி என்ன அல்லாஹ் சொல்கிறான். மேலும் பையினாத்தி மினல் ஹுதா, அந்த வழிகாட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு தெள்ளு தெளிவான ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு வழிகாட்டி நல்லா சொல்கிறான். அதாவது ரொம்பவே ஒரு தூய்மையான ஒரு வழிகாட்டின்னு சொல்கிறான். மேலும் அதை தொடர்ந்து வல் ஃபுர்கான், இது வந்து நன்மை எது தீமை எது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அப்போது ஹுதல்லின் நாசு நல்லா சொல்கிறான் இல்லையா, அதாவது மனிதர்களுக்கான ஒரு ஒரு வழிகாட்டின்னு. ஸோ மனிதர்களுக்கு எப்போ வந்து வழி ஒரு நேர் வழி தேவைப்படும், அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போதோ இல்லை ஏதாச்சும் ஒரு இன்னல்களை சந்திக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு நேரான ஒரு வழி தேவைப்படும். ஸோ அப்போது பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்கான தீர்வு எதில் இருக்கும், நிச்சயமாக குரானில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்ம பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனைகள் உலகத்தில் நிறையவே இருக்குது, அதற்கான தீர்வு எதில் இருக்குதுன்னு பார்த்தா நிச்சயமாக குரானில் தான் இருக்குதுன்னு அல்லாஹ் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் சில நம்ம சில பிரச்சனைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சில பிரச்சனைகள் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும் பொதுவான சில பிரச்சனைகள் இருக்குது, சில பிரச்சனைகள் ஒட்டுமொத்த மக்களுக்குமே பிரச்சனைகள் வந்து சில பிரச்சனைகள் வந்து காமனான பிரச்சனைகள்லாம் இருக்குது, காமனான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ அந்த அடிப்படையில் நம்ம ப்ராப்ளமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், வறுமை. இன்றைக்கி வந்து வறுமை வந்து ரொம்ப பெரிய ஒரு உலகத்திலே வந்து வறுமை வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு இஷ்யூவாக வந்து கருதப்படுது இல்லையா. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு வந்து 2100 நபர்கள் வந்து வெறும் பசியினால் மட்டும் அவங்களோட உயிரை வந்து இழக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2100 நபர்கள் வந்து வெறும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களோட உயிர் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அல்லாஹ் தான் எல்லாருக்கும் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் ராஜிக், அல்லாஹ் தான் ரசாக்கு நம்மளுடைய ஈமான் சொல்லுது. ஆனால் ஒரு நாளைக்கு 2100 நபர்கள் வந்து உயிர் இழக்கிறாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி பார்ப்போம், அப்போது குரானில் தான் அல்லாஹ் வந்து தீர்வு இருக்குன்னு சொல்கிறான். இந்த இடத்துல ஒரு நாளைக்கு 2100 நபர்கள் வந்து உயிர் இழக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சனையாக இருக்குது, குரானில் தான் தீர்வு இருக்குன்றான். அப்போது அந்த இடத்துல நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தா, குரான் வந்து முழுமையாக நடைமுறையில் இல்லைன்றதை நம்மளால் இங்கே வந்து உணர முடியும். ஸோ அதனுடைய ரிசல்ட் தான் என்னது, ஒரு நாளைக்கு 2100 நபர்கள் வந்து வெறும் பசி பட்டினியினால் உயிர் இழக்கின்றாங்க. நம்ம பசி பட்டினி இந்த பஞ்சத்துக்கு பேர் போன நாடுன்னு சொன்னால் நம்ம எதை சொல்லலாம், சோமாலியா இந்த நாடெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முஸ்லீம் நாடுகள் தானே. ஆனால் முஸ்லீம் நாடுகள்லேயே இந்த அளவுக்கு பஞ்சமாக இருக்குது. ஆனால் ஒரு டைமில் சோமாலியா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, அது வந்து ஃபுட் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கேருந்து தான் உணவு வந்து பரிமாறப்படும்னு சொல்லுவாங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் அங்கேருந்து தான் ஃபுட்டே சப்ளை ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து சோமாலியா வந்து அந்த உணவில் வந்து ரொம்ப ஒரு என்ரிச்சான ஒரு நாடாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, அந்த சோமாலியா நாட்டில் தான் ரொம்பவே பஞ்சம் வந்து அதிகமான ஒரு பஞ்சம் உள்ள நாடுன்னா நம்ம சோமாலியான்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இடத்துல குரான் வந்து முழுமையாக நடைமுறையில் இல்லைன்றதை நம்ம வந்து அங்கே நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ரசூல் சாஸ்திரம் டைம்லேயும் வந்திருக்கான்னு பார்த்தா, கண்டிப்பாக வந்திருக்கு. உமர்ரதியல்லாஹு ஆட்சி காலத்தில் பஞ்சம் வந்து அந்த மதீனாவுடைய நகரத்தில் வந்து மழை பெய்யாத காரணத்தினால பஞ்சம் வந்து ஏற்படுது. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, யமன்லேருந்து உடனே 200 ஒட்டகத்தை இது பண்ணி உடனே அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறாங்க.
ஸோ அப்போ மதினாவிலையும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த உம்மதத்தில் வந்து இஸ்லாம் என்ன ஒரு வழிமுறையை சொல்லியிருக்கோ அந்த வழிமுறையை வந்து இஸ்லாம் நடைமுறையில் இருந்துச்சு. அதன் மூலயமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதற்கான தீர்வை வந்து அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அப்போது இன்றைக்கும் வறுமை இருக்குது, ஆனால் இஸ்லாம் முழுமையாக நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம பாவர்ட்டி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பொதுவாக முஸ்லீம்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து முஸ்லீமுடைய ரத்தத்தை தான் ரொம்பவே சீப்பான பிளட்டாக கருதப்படுது இல்லையா. அதாவது எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களை வந்து கொலை செய்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்களுக்கு வந்து துன்பங்கள் இன்னல்கள் ஏற்படுத்தே தான் வருது. நம்ம 2011 நம்மளால் பார்க்க முடியும், சிரியாவில் வந்து தொடர்ந்து 7 வருஷமாக வந்து அங்கே வந்து முஸ்லீம்களுடைய உயிர் வந்து முஸ்லீம்கள் வந்து ஷஹீதாக்கப்பட்டுருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் வந்து சிரியாவில் வந்து ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. 7 லட்சம்ன்றது ரொம்ப சாதாரண கவுண்ட்டு கிடையாது, 7 லட்சம்ன்றது ஒரு பெரிய ஒரு தொகை. அதே மாதிரி நம்ம இந்தியாவும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இந்த சைடு மியான்மர் பர்மாவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, காஷ்மீரில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அப்போ இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹி சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதாவது ரசூலுல்லாஹி வந்து ஒரு ஹஜ்ஜு செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜு செய்யும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த காபாவை முன்னோக்கி நீ வந்து எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, அதாவது அந்த அரஃபா தினம் இருக்கு இல்லையா, அந்த நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதை விட ஒரு முஸ்லீமுடைய உயிர் வந்து புனிதமானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா முஸ்லீமுடைய உயிர் தான் ரொம்பவே ஒரு சீப்பான உயிராக கருதப்படுது. அது முஸ்லீமுடைய ரத்தம் தான் ரொம்பவே சீப்பான ஒரு ரத்தமாக கருதப்படுது. ஆனால் அன்னைக்கு ரசூல் சொன்னது என்னது, காபாவிட ஒரு முஸ்லீமுடைய உயிர் வந்து சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நான் வந்து காபாவை வந்து அடித்து நொறுக்க போகிறேன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கி சும்மா இருப்போமா, ஏதோ நம்ம வந்து குரல் கொடுப்போம் இல்லையா. ஆனால் இன்றைக்கி வந்து அதே அந்த இது வந்து அந்த ஃபீலிங் வந்து நமக்கு என்ன எதில் வரமாட்டேங்குது, முஸ்லீம்கள் வந்து கொல்லப்படுறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து இதில் நம்ம வந்து காட்ட மாட்டேங்கணும். அந்த அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலை செய்வோமோ அந்த வேலையை வந்து நம்ம இதுக்கு வந்து நம்மளால் காட்ட முடியறதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஒன்று சிரியாவில் நடக்கிற பிரச்சனை நம்ம எப்படின்னு பார்ப்போம், அது வந்து அந்த நாட்டுடைய பிரச்சனை, அது வந்து ஒரு உள்நாட்டு பிரச்சனையாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, முஸ்லீம்கள் அனைவருமே சகோதரர்கள்னு சொல்கிறான். ஸோ எந்த ஒரு பார்டரும் எந்த ஒரு லாங்குவேஜ் மொழி அடிப்படையிலையோ இல்லை பார்டர் அடிப்படையிலையோ நீங்கள் வந்து சகோதரர்களாக இருங்க நல்லா சொல்லலை. முஸ்லீம்கள் எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து சகோதரர்கள் தான் நல்லா சொல்கிறோம். ஸோ அப்போ இன்றைக்கி வந்து முஸ்லீம்களுடைய உயிர் வந்து ஓட்டப்படுது, இது வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதுக்கு நம்ம ரசூலுல்லாஹி சொல்லும் போது காபாவிட ஒரு முஸ்லீமுடைய உயிர் வந்து ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதே மாதிரியான பிரச்சனையை வந்து நம்ம ரசூலுல்லாஹி டைம்லேயும் நடந்துச்சான்னு பார்த்தா நடந்துச்சு தான். ஸோ அதை வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹி மதீனாவில் வந்து அவங்க வந்து மதீனாவில் வந்து அவங்க தலைவராக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் ஒரு முஸ்லீம் பெண்மணியை வந்து ஒரு யகுதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மானபங்கப்படுத்தப்படுறாங்க. அந்த முஸ்லீம் பெண்மணி வந்து அந்த யகுதியால் மானபங்கப்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ரசூலுல்லாஹி தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த யகுதி அந்த ட்ரைப் இருக்கும், அந்த ஒட்டுமொத்த யகுதி அந்த கோத்திரத்தையே மதீனா விட்டே வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ அப்போது எந்த அளவுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து ரசூலுல்லாஹி வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி மாத்தசிம் பில்லான்ற ஒரு ஹலீஃபா, அப்பாசிய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஹலீஃபா, அவங்க டைம்லேயும் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ரோம் நாடு இருக்கு இல்லையா, அந்த ரோம் நாட்டில் வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து அந்த அரசர் வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மாத்தசிம் பில்லான்ற அந்த ஹலீஃபாவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய படையை அமைச்சு வச்சு அந்த ஒட்டுமொத்த அந்த அமூரியான்ற அந்த சின்ன நகரத்தையே வந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போது ஒரு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, இஸ்லாம் நடைமுறையில் இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டராக இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கி இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து இஸ்லாம் வந்து முழுமையாக நடைமுறையில் இல்லைன்றதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்பவே ஒரு சிவியரான ஒரு நிலையில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வேறு ஒரு நம்ம நிறைய பிரச்சனை நம்மளால் பார்க்க முடியாது. ரசூல் சாஸ்லம் வந்து தவறாக சித்திரித்து கார்ட்டூன் வெளியிடுறது, 2012 வெளியாச்சு இல்லையா, அந்த சார்லி எப்டோன்ற ஒரு டென்மார்க் பத்திரிகையில் வந்து ரசூல் சாஸ்லம் வந்து தவறாக சித்திரித்து ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணாங்க. இன்னசன்ஸ் ஆஃப் முஸ்லீம் ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு 13 நிமிஷத்துக்கு வந்து ரசூல் சாஸ்லம் பற்றி தவறாக ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனை ரசூல் சாஸ்லம் டைம்லேயும் இருந்ததுன்னு பார்த்தா இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து இஸ்லாம் முழுமையாக நடைமுறைப்படுத்தினாங்க, அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போது ரசூலுல்லாஹி நம்ம தவறாக சித்தரித்து அந்த டைம்லேயும் பண்ணாங்கன்னு பார்த்தா பண்ணால் தான் செஞ்சாங்க.
ஸோ அப்போது அந்த டைமில் ரசூலுல்லாஹி என்ன பண்ணுறாங்கன்னா, காபின் மாலிக், காபின் அஷ்ரஃப் இவங்களாம் வந்து ரசூலுல்லாஹி வந்து தவறாக சித்தரித்து கவிதை எழுதுறவங்களாக இருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஒரு 6 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்பிச்சு அவரை வந்து கத்தல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, ரசூலுல்லாஹி டைம்லையும் இருந்துச்சு, ஹலீஃபாக்களுடைய டைம்லையும் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டைமில் இஸ்லாம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, அதற்கான சொல்யூஷன், அதற்கான தீர்வு என்னன்றதை அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம குரானை வந்து வெறும் எதை அளவில் வச்சுட்டோம்னா, வெறும் உரத்திலில் குரானை தரத்திலான்னு சொல்கிறோம் இல்லையா, வெறும் அந்த அழகிய முறையில் வெறும் ஓதுறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி குரானை வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அதுவும் குறிப்பாக இந்த ரமதான் டைமில் மட்டும் ஓதிட்டு அது வழக்கம் போல் அந்த பட்டு துணியில் வந்து நம்ம பேக் பண்ணி திரும்பி நம்ம ஷெல்ஃப்லேயே வச்சுருவோம். ஸோ அப்போது நம்ம இந்த குரானை வந்து உதல்லி நாசு நல்லா சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ மனிதர்களுக்கான ஒரு வழிகாட்டின்னு சொல்லும்போது அது எப்போ வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கும், அது முழுமையாக நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் அந்த குரான் மூலிமா நம்மளால் நம்ம வந்து அதை வந்து ஒரு வழிகாட்டியை நம்மளால் காண முடியும். ஸோ அப்போது அந்த குரானை நம்ம அந்த இஸ்லாத்தை நம்ம எப்படி மேலோங்கப்படுத்தணும், இஸ்லாம் வந்து முழுமையாக மேலோங்கப்படுத்தினா மட்டும்தான் இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இருக்குன்றது தான் யதார்த்த உண்மை. ஸோ அதை நோக்கி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அதை முன்னிறுத்தி தான் அந்த மாதிரியான ஒரு இதுவே சொன்னாங்க இல்லையா, இன்றைய தினத்துலேருந்து எனக்கு ஓய்வுன்றதே கிடையாதுன்னு. ஸோ அப்போது இஸ்லாம் என்ன, முஸ்லீம்கள் கிட்டேருந்து இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குதுன்னு பார்த்தா, இந்த இஸ்லாத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், மற்ற எல்லா மார்க்கத்தை விட இந்த இஸ்லாத்தை மேலோங்கப்படுத்தணும். ஸோ அது மூலிமா தான் இன்றைக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு எல்லாருக்குமே தீர்வு இருக்குன்றது நம்ம வந்து இங்கே வந்து முன்னிறுத்துறோம். ஸோ அப்போ அதை நோக்கி நம்மளுடைய செயல்கள் வந்து அமைக்கப்படணுன்ற துவா செய்த வண்ணமாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தவான் அலிஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். க்வெஸ்சன்ஸ் ஏதாச்சும்? Hey there. Subscribe to my channel and also press this bell icon so you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone.